ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் நண்பா, நான் ஸ்டார்டிங் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? நிறைய பேர் வந்து பிகினர்ஸ்லாம் வந்து என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது, இருக்கிறனா ஒரு நாளைக்கு ஒரு சென்ஸ் கூட வரல, ஒரு டாலர் கூட வரல, இவர் எதுக்கெல்லாம் வீடியோ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். தயவு செஞ்சு நம்ம சேனலில் போய் டோட்டலாக ஃபுல் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நான் வந்து 8 மந்த்துக்கு மேலே வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலில், சரிங்களா? ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, தென் மந்த் எண்டில் எவ்வளோ கிடைக்குது, அந்தமாரி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டே டு டே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அதாவது இது வந்து பர்டிகுலராக எக்ஸ்பெரிமெண்ட்டு புதுசாக இப்போ ஆரம்பிச்சிது, என்னென்னா 8வது மாதத்தில் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு பர்டிகுலராக ஒரு .com இந்தமாரி ஒரு கண்ட்ரி டொமைனில் ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வருமா வராதுன்றது தான் இந்த மந்தோட எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா, இப்போ நிறைய பேர் .in டொமைன், அதாவது .in-னா ஐயா இந்தியாவோட டொமைன் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரி, இப்போ .us, UK, சிங்கப்பூர், மலேசியா, அந்தமாரி அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டொமைன் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, சரிங்களா? தென் அதுபோல் நான் ஒரு .us-ன்ற வெப்சைட்டில் வந்து நான் ரன் பண்ணிட்டுருக்கேன், அந்த வெப்சைட்டில் ரெவன்யூ வருதா வரலையா, 1 மந்த்தில் எவ்வளோ வருது, தென் சைட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, தென் ஃபஸ்ட் மானிட்டேஷன் ஆச்சுன்னா இப்படி தான் இருக்குமா அந்த சைட் அப்படின்ற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தென் நீங்கள் ப்ரீவியஸ்லாம் போய் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.00 சென்ஸ், அதாவது எந்த ஒரு டாலரும் வரலை, பட் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.41 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு, தெரியுதுங்களா அந்த இடத்த? தென் லாஸ்ட்டு 7 டேஸில் $1.22 வந்து கிடச்சிருக்கு. தென் டோட்டலாக திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1.22 வந்து நமக்கு இருக்குது, சரியா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்திருக்கு, லாஸ்ட் பேமெண்ட் எதுவும் இல்லை. தென் இப்போ பர்டிகுலராக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆக்சுவல் டுடே டாலர் நமக்கு 1 சென்ஸ் கூட வரலை, பட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியாது. பட் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், இப்போ எஸ்டுடே வந்திருக்குல்ல 0.41 சென்ஸ், அதே போல் டுடேவில் வந்தது அப்படின்னா ஏன் வருது, எதுக்காக வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸில் வந்து பாருங்கள் பேஜ் வியூஸ் 44 இருக்குல்ல, இந்த பேஜ் வியூஸ் 44 வந்ததால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதா, அல்லது வேறு எந்த ரீசனால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸில் நமக்கு எதுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவர் தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாரா அப்படின்னா, அதுக்கு தான் நமக்கு வந்து ரெவன்யூன்றது பேரலில் ஜென்ரேட் ஆகும், தவிர மற்றபடி வேறு எதுக்குமே வந்து அமௌண்ட்டுன்றது ஜென்ரேட் ஆகாது, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஆடு கிளிக் கூட நடக்கலை, அதனால தான் நமக்கு 1 சென்ஸ் கூட வரலையே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, சரியா? தென் பக்கத்தில் பேஜ் ஆர்வியம் சிபிசி பாருங்கள், அது ரொம்ப சுத்தம், ஏன்னா பேஜ் ஆர்வியம் 0.01 சென்ஸ் இருக்குது, தென் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.00 சென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம்னு என்ன, சிபிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, இது வந்து டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம், அல்லது காஸ்ட் ஃபர் கிளிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் கிட்டா, ஒரு யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டில் ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு இந்த கரண்ட் இந்த டைம் பாருங்கள் 11:06 ஆகுது, இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னா 0.01 சென்ஸ் வந்து கிடைக்கணும், ஆனால் சிபிசி 0.00 இருக்குது, ஓகேங்களா? அதாவது ஒரு ஆட் கிளிக் கூட நடக்கலை, அதனால தான் நமக்கு சிபிசி 0 இருக்குது. அதாவது பிகினர்ஸ் யாராச்சும் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டு என் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரல, ஆடு கிளிக் நடக்கல, சம்டைம் நடந்தாலுமே ரெவன்யூ வரலாம், என் வெப்சைட் நீங்கள் நல்லா பாருங்கள், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கும், அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், தென் கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாக போயிடும், ஓகேவா? அதாவது உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும், ஓகேவா? தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 99 இருக்குது, அதாவது 44 யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும். பேஜ் சிடிஆர் வந்து 0% இருக்குது, ஓகேங்களா? எப்பவுமே இந்த சிடிஆர் வந்து எப்படி வரும்னா, ஆட் கிளிக் நடந்தால் தான், ஆனால் கீழே பார்த்தீங்களா கிளிக்ஸ் விட்டு 0 இருக்கலாம், அந்த இடத்த கிளிக்ஸ் ஏதாவது 1-2 வந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த பேஜ் சிடிஆர் கவுண்ட் பண்ணி ஆகும், புரியுதா? தென் அது போக பக்கத்தில் கண்ட்ரிஸ் வந்து பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரிலலாம் அப்படி நமக்கு டிராஃபிக் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டுடேவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அது மட்டும் நமக்கு சாலிடாக 30 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கல, சரிங்களா? தென் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூசர் வந்திருக்காங்க, தென் அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 100 11 யூசர் வந்திருக்காங்க, சரிங்களா? இப்போது ஆட்சன்ஸோடைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே நீங்கள் பார்த்துருங்க. இப்போ பர்டிகுலர் எந்த வெப்சைட்லேருந்து எனக்கு ரெவன்யூ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். என்னோடய வெப்சைட் நேம் வந்து 1c1.us. நான் ஸ்டார்டிங்கும் சொல்லிட்டேன், இது ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அந்த டொமைனில் வருமா வராதான்னு சொல்லிட்டு. தென் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோடய சைட்லாம் நான் 1 டைம் அதாவது கொடுத்துருக்கேன், நீங்கள் 1 டைம் போய் என்னோடய சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் எது போல் கண்டென்ட் போடுறேன், தென் சைடு எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், இது போல் ஆர்டிக்கல்லாம் எப்படி சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தென் என்னோடய வெப்சைட் நேம் வந்து ஒன்சி1.us சொன்ன இல்லையா, அந்த இடத்த பாருங்கள். ஏன்னா நான் எடுத்தோடனே மிஸ்டர் ஃபுல்னு சொல்ல வந்தேன், ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம லாஸ்ட்டு 7 மந்த்துக்கு மேலே
அந்த மிஸ்டர் ஃபுல்லோட டாட் காம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் மந்த் அது வந்துடும். சரியா, தென் இந்த இடத்த பாருங்கள், ஒன்சி ஒன் டாட் யூஎஸ்லேருந்து லாஸ்ட் ஸ்டாண்டர்ஸில் எவ்வளோ வந்திருக்கு, $1.22 வந்துருக்குங்களா? தென் இப்போது எந்த வெப்சைட்ல வந்து தெரிஞ்சிடுச்சா? தென் அது போக லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். யூஎஸ்ஸு, தென் சிங்கப்பூரு, ஜப்பானு, தென் இந்தியா, அந்தந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.40 சென்ஸு, 0.32 சென்ஸு, அது பக்கம் 22 சென்ஸு, 18 சென்ஸு, 10 சென்ஸு, ஓகேங்களா? அதாவது $1 கூட ஒரு கண்ட்ரிலையும் கிடைக்கல. அதுதான் தென் எப்படி சொல்கிறது, ஓகே பரவாயில்ல. தென் அது போக என்னுடைய ஆட்சன்ஸோடைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே பாருங்கள் நண்பா, உங்களுக்கு அப்போ தான் புரியும் சைடு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா, மானிட்டேஷன் ஆச்சுன்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான். ஏன்னா நிறைய பேர் எங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே வரலன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் சைடு, ஓகேவா? தென் அதில் முக்கியமாக எனக்கு இந்த இடத்த பாருங்க, கிராஃப் டீட்டெயில், ஏன்னா இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. இப்போ லாஸ்ட் ஸ்டாண்டர்ஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டிங்களா? அது போக எந்தெந்த ஆடுக்கு அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா இந்த பாருங்கள், ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் எல்லாமே ஃபுல் மேனுவல் ஆட்ஸ் தான், ஆட்டோ ஆட்ஸ் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். இது ஏன்னு வந்து நீங்கள் கேட்கலாம், ஆட்டோ ஆட்ஸ்க்கு வந்து எப்பவுமே ரெவன்யூன்றது கம்மியாக தாங்க இருக்கும், சரிங்களா? மேனுவல் ஆடு யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரியும். என்னென்னா மேனுவல் ஆடு வந்து எப்பவுமே ஐசிபிஸ் இருக்கக்கூடிய ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஆனால் ஆட்டோ ஆட்ஸ்ன்னும் போது இப்போ உங்களுக்கே கூட நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 பேர் வரானு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது $1 வந்து ஒரு $10 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு இதுபோல் ஆட்ஸன்ஸ் மாதிரி இவங்க ரிப்போர்ட் பார்க்கும்போது இதுமாரி பர்சன்டேஜில் காட்டாது அந்த ஆடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்டோ ஆட்ஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேனுவல் ஆடு க்ரியேட் பண்ணி நீங்கள் அங்கங்கே செட் பண்ணி செக் பண்ணி பாருங்களேன், அந்த ஆட்ஸ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, அதான் அந்த ஆடு வச்சா நமக்கு ஒர்த்தாக ஒர்த்து இல்லையா, ஆட்டோ ஆட்ஸுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, தென் இந்த ஆட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு ரெவன்யூன்றது பேனுவலில் ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும், புரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்னு? அதனால் ஆட்டோ ஆட்ஸை விட மேனுவல் ஆடு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும், ஓகேங்களா நண்பா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நான் சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்ல கிடையாது, அது வந்து ஃபுல்லாக டே டு டேட்டில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிட்டுருக்கிறேன், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். தென் அது இல்லாமல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், ஹோஸ்டிங், டொமைன், அது போக கன்டென்டிங், இது எல்லாமே A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? உங்களுக்கு வெப்சைட் வேணும், மானிட்டேஷன் வாங்கின வெப்சைட் வேணும், கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஆல்ரெடி வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து வெப்சைட்டுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஐசிபிஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம சென்ஸ் பண்ணுவோம், அதாவது கண்டென்ட் ரைட்டிங்மே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு சம் நேச்சர் இருக்குது, அது வந்து 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும், நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், தன் எஸ்இஓ ஃப்ரீயாக இருக்கும், சரிங்களா? தென் வெப்சைட்டுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் கேட்டகரியில் இன்சூரன்ஸ், லாயர், பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் இந்தமாரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. அதில் இப்போ கரண்ட்டில் எந்தெந்த கண்ட்ரில் அதிகமான சிபிசி கிடைக்குதோ அந்த கேட்டகரியில் நம்ம கண்ட்ரி ரைட்டிங் பண்ணி கொடுப்போம், சரிங்களா? இல்லை ப்ரோ நான் பர்டிகுலராக கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு கண்ட்ரி ரைட்டிங் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவனுக்கும் அதுலேயுமே நம்ம வந்து பக்கவாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சம்டைம் பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி யாராச்சும் ஸ்கேம்ஸ் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் வந்து யாராச்சும் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு ஏமாற்றிட்டாலும் ஏமாற்றிடுவாங்க. 1 or 2 times நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களை நான் கால் பண்ண சொல்லுவேன், நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான எனி டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுவிட்டு உங்களுடைய அமௌண்ட் ஷேர் பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? தென் அதை போக நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் லிங்க்னா என்னென்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன், பேக் லிங்க்ன்றது ஒன்றும் கிடையாது நண்பா, இன்டர்னல் லிங்க், அவுட் பண்ண லிங்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டு தென் அப்படின்லாம் டொமைன் நேம் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் இருந்தது அதுதான் அப்படின்னா அது பேக் லிங்க் வரும். எக்ஸாம்பிள்ட்டு உங்கள் வெப்சைட் வந்து என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா என் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1 lakh டிராஃபிக் வந்துன்னா அது வந்து சம் 10% உங்களை அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கும் உள்ளே வரும், ஓகேங்களா? அதுதான் அந்த பேக் லிங்க் உடைய சோர்ஸு. தென் அது போக டொமைன் அத்தாரிட்டி அது கண்டிப்பாக ஒரு முக்கியம், லிங்க்டு வெப்சைட்டுடைய ஸ்கோரும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் ஒரு ஆடுகளுக்கு நடந்தாலுமே சாலிடாக $500 வந்து $1000 வந்து கிடைக்கும், சரிங்களா? என்ன ப்ரோ அதுக்குன்னு ஒரே ஆடுகளுக்கு இப்படி சொல்கிறீங்க, உண்மைக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நண்பா கிடைக்கவே தான் நான் சொல்கிறேன், சும்மாலாம் நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. தென் ப்ரீவியஸ்லாம் போய் பாருங்கள், ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சதுன்னு ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம மட்டும்தான், ஃபார் டேவுக்கு $100 $250 எடுத்து காமிச்சதான் நாம தான், சரிங்களா? அதனால் போயிட்டு ஒரு அது வந்து ஸ்டார்டிங் சொல்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறது, அதனால் போய் நீங்கள் ஒரு 10 to 1 month ஒரு 1 month பேக்கில் கூட போய் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் இது போல் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? தென் சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா, நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, பர்டிகுலராக இது இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம், சரிங்களா?
தென் அதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். தென் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர்கள் ஏற்றி கொடுக்க முடியும். தென் வேறு என்ன சொல்கிறது, ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறது, தென் அதை கஸ்டமைஸ் பண்ணி எப்படி மானிட்டேஷன் கிழிஞ்சு உள்ள அளவுக்கு கொண்டுட்டு போகிறது, இந்தமாரி நிறைய கோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸும் வந்து ப்ரைஸும் என்னால் வந்து வீடியோவிலே சொல்ல முடியுது, ஏன்னா லிஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் சொன்னால் ஒவ்வொரு கோர்ஸுக்கு ப்ரைஸ் சொன்னால் எங்கேயோ போயிடும், அதனால் செட் ஆகாது. குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான எனி டவுட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட சொல்லிடுவேன், சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை கிடைக்கும், ஓகேவா? தென் வேறு என்ன சொல்கிறது, பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்குமா, பிளாகர் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, உங்ககிட்ட காசு இருக்குது, எங்கிட்ட காசை பற்றி கவலையே பட தேவையில்ல ப்ரோ, எங்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேர்ட் ப்ரெஸ் சைட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு அதை பற்றி சம் அதாவது 0.0% கூட எனக்கிட்ட இந்த வெப்சைட் என்ன என்னன்றது ஐடியா இல்லை, நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். யூடியூப்பில் இதுக்கான மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து எல்லாருமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிளாகரில் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 1-3 மந்த் ஒர்க் பண்ணணும், அப்படி அதிகபட்சம் ஒரு 6 மந்த் ஆச்சு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வேர்ட் ப்ரெஸில் போகும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் மத மாதத்துலேருந்து ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும், சரிங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 மாதம் பிளாகரில் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறது, எப்படி எஸ்இஓ பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, தென் ஷார்ட் அண்ட் டைமில் எப்படி ரெவன்யூ எடுக்கலாம், அதுக்கு எந்தமாரி கண்டென்ட் போட்டால் இப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு அளவு கட்டே கிடச்சிடும், ஓகேவா? இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்க்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் ஒரு 6 மாதம் ஆகிடும். அப்படின்னும் போது உங்களால் ஒரு $100 கூட எடுக்க முடியாத சுச்சுவேஷன் கடைசியில் தள்ளப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் வெப்சைட் பில் பண்ணுறதுக்கு அப்போ 3-4 தௌசண்ட் ஆகிடும், அது ரினியூவல் அப்போ 5-6 தௌசண்ட் ஆகும். அப்படின்னும் போது எப்படி சொல்லணும், டொமைன் வாங்கி ரினியூவல் பண்ணிட்டு அப்படியே போகிறதா என்ன, வேணும்னா நாம தான் ஒர்க் அவுட் பண்ணணும், புரியுதுங்களா? சும்மா நம்ம எடுத்தாங்க ஒருத்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் கூகுள் அட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூன்றது கண்டிப்பாக சொல்லி எதிர்பார்க்க முடியாது, ஓகேவா? தென் முடியல நண்பா, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய் பாய்.